உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்கம்மா போற? கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறங்க. சரி விடுங்க. என்ன இவ உன் பக்கத்துல இருந்தா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டீங்களா? நாங்க ஜெயிலுக்கு போறத பாக்கணும் அதானே? ஏய் நடிக்காதடி, நீ பாத்துக்கிட்டே இரு, நான் கண்டிப்பா வெளியில வருவேன், வெளியில வருவேன்டி. ஐயோ அக்கா, சக்தி கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப போய் ரங்கநாயகி அம்மா வராதுன்னு அக்கா கிட்ட சொன்னா தப்பாயிடுமே. பாவம் அக்கா, இப்படிதான் தாங்க போதோ? ஏய் அது எப்படி நீ வெளியில வருவ? அப்புறம் வரை கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான், அத மீறி நீ வெளியில வந்துருவியா? ஹே வக்கீல் சார், உனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையா? இதெல்லாம் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கணுமே. பாவம், சொல்றதுக்கு பயந்துட்டாரோ என்னவோ. அவர் எப்படி சக்தி சொல்லுவாரு? அப்புறம் அவருக்கு கிடைக்கிற துட்டெல்லாம் கிடைக்காம போயிடும்ல. வெற்றி, நீ உன்ன கவனிச்சியா? நம்பர் டூ நம்பர் டூன்னு ஊரே சொல்லிச்சுடா. ஆனா புஷ்பா, நான் நம்பர் ஒன் ஆகியே தீருவேன்னு சொன்னா, இப்ப ஹைட்டான்ல ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட், அப்புறம் ஜெயில் தான், களி தான். கலக்கிற புஷ்பா. ஏய் நக்கலா, ரொம்ப சிரிக்காத. நான் நிச்சயம் வெளியில வருவேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு உதவறதுக்கு யாருமே இல்லைன்னு. எனக்கு உதவறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருடி. இனிமே ஒரே ஒருத்தரால மட்டும்தான் வெளியில கொண்டு வர முடியும். யாருக்கு அது? ரங்கநாயகி. இப்போதைக்கு என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரங்கநாயகி தாண்டா. அக்கா நம்மள இவ்ளோ நம்புத, அக்காவை எப்படிதான் சமாளிக்க போறோம்? புஷ்பா, கடவுள் கடவுள்னு சொல்லாத. ஏன்னா கடவுள் இருக்கிறது உண்மைன்னா உன்னால வெளியே வரவே முடியாது. பார்க்க தானே போற என்ன நடக்க போகுதுன்னு. வரண்டி, வெளியில வருவேன், வெளிய வந்து உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏடி, உன் புருஷனை உள்ள வச்சுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெக்கமே இல்லாம மினுக்கிட்டு வந்து நிக்கிற, ச்சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? புஷ்பா, எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன கோர்ட்டுன் கூட பார்க்க மாட்டேன். என்ன மேடம், இவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கூட்டிட்டு போங்க. அம்மா, உனக்கு ஆமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.